இப்போ உங்களுக்குலாம் என்ன புரிஞ்சதுன்னு தெரியல உள்ளே போகும்போது. எனக்கு நிறையா புரிஞ்சுது, நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டாங்க. உள்ளே போயிட்டு வெளியே வரதுக்குள்ளே நிறைய தகவல்களை கொடுத்து வெளியில் அமைச்சிட்டாங்க. யார் கொடுத்தாங்கன்னு கேட்காங்க. யாரோ உங்களுக்கு எதெல்லாம் கொடுக்கணுமோ அதை 100% கொடுத்தே தீர வேண்டும் என்ற கோரிக்கையும் இறைவன்கிட்ட நான் வச்சுட்டேன். வாழ்க்கை ஃபுல்லாக இப்படி அருளை சேர்த்துக்கிட்டே போகணும். நீங்கள் உள்ளே தான் எல்லாமே இருக்குது, பட் உள்ளுக்குள்ளே தான் எல்லாமே இருக்குன்னு உட்கார்றதுக்கு முன்னாடி தன்னிறைவு தன்மை வெளியில் நீங்கள் அடைஞ்சிடணும். இப்போ நான் உட்காருறேன் அப்படின்னா, இப்போ மார்ஸோட ஆற்றல் நிலை இப்போ எனக்கு உடம்புல கம்மியாக இருக்குன்னா, கொஞ்ச நேரம் மெடிடேட் பண்ணனா மார்ஸோட ஆற்றல் நிலையை என்னால் இழுத்துக்க முடியும். மார்ஸ்னா தெரியுமா உங்களுக்கு? செவ்வாய், செவ்வாயினுடைய கிரகத்தினுடைய அந்த ஆற்றலை எடுத்துக்க முடியும். இப்போ குரு பகவானுடைய அருள் கம்மியாக இருக்கா, குரு பகவானோட ஆற்றலாம் நினச்சா என்னால் எடுத்துக்க முடியும். என்ன பண்ணாலும் வாழ்க்கை விளங்கவே மாட்டேங்குது அப்படின்னா, கால பைரவரோட அருள்லன்னா அடுத்த கட்டம் போக முடியாது. நேராக அங்கே அமைச்சு வச்சுருங்க, அங்கே போய் கத்தி கதறி காலில் விழுந்து கெஞ்சிரா வாழ்க்கை மாறும்னு சொல்லுங்கள், 200% மாறும். காலத்தை மாற்றி அமைக்கக்கூடிய வலிமை கால பைரவருக்கு தான் உண்டு. அது நீங்கள்லாம் ரொம்ப 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 லக்கியஸ். முதல்ல நீங்கள் அனுப்ப வேண்டியது உங்கள் நண்பர்களை காசி கம்பல்சரி, வாழ்க்கையில் வாய்ப்பு இருக்கிறப்ப போக சொல்லுங்கள். ரெண்டாவது மெயினான இடம் எதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா அயோத்தியா. இந்த மண் மிக 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 முக்கியம். வாய்ப்பு இருந்தால் மூன்றாவது இன்னொரு இடம் இருக்குது. வருகின்ற ஜனவரி 28 2024 வருடம் மலேசியாவில் உள்ள செரம்பான் அப்படின்ற பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா பரம்பொருள் யோகம் ஒரு நாள் நேரடி வகுப்பு வந்து கண்டக்ட் பண்ணுறோம். ஸோ செரம்பான், குலாலம்பூர், ஷாலாம், கிளாங் இந்த பகுதியில் இருக்கிறவங்க எல்லாருமே தாராளமாக கீழே உள்ள காண்டாக்ட் நம்பர் காண்டாக்ட் பண்ணி உங்களது பெயரை முன்பதிவு செய்து கொள்ளலாம். சென்னையில் பெய்த மழை, உணவு தேவைகள், மளிகை ஜாமான் பொருட்கள், இது எல்லாமே வந்து மழை நீரினால் வீணடிக்கப்பட்டு விட்டது. லாரியில வேன்ல மிகப்பெரிய லெவல்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நிவாரண பொருட்களை கொடுக்கலாம் என்று முடிவு பண்ணிருக்கோம். கீழே உள்ள பரம்பொருள் ஃபவுண்டேஷன் ட்ரஸ்ட் அக்கௌண்ட்டுக்கு பணமாக செலுத்தலாம். பரம்பொருள் foundation.in அப்படின்ற வெப்சைட்டுக்கு போனீங்கன்னா கூட ஃபாரின் கண்ட்ரீஸ்ல இருந்து டொனேஷன் பண்றதுக்கு டொனேட் அப்படின்ற லிங்க் வந்து இருக்கும். வேற மளிகை ஜாமான பொருட்களாக தான் எங்களால சப்போர்ட் பண்ண முடியும் நினைக்கிறவங்க கூட உங்களுக்கு வந்து சென்னையில ஒரு அட்ரஸ் வந்து கொடுப்பாங்க. அனுப்பக்கூடிய ஒவ்வொரு ரூபாய்க்கும் 80G வரி விலக்கு வந்து உண்டு. பெரிய லெவல்ல பண்ண இருக்கக்கூடிய இந்த நிவாரணத்திற்கு நீங்கள் அனைவரும் உதவி செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அயோத்தியா இந்த இடத்தை நாம் மிதித்தான் ஆகவிடும். ஏன்னா காக்கும் தத்துவமான பெருமாளுடைய தத்துவம் இந்த அயோத்தியா எனும் மண்ணில் நிச்சயமாக உண்டு. இப்போ உங்களுக்குலாம் என்ன புரிஞ்சதுன்னு தெரியல உள்ளே போகும்போது. எனக்கு நிறையா புரிஞ்சுது, நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டாங்க. உள்ளே போயிட்டு வெளியே வரதுக்குள்ளே நிறைய தகவல்களை கொடுத்து வெளியில் அமைச்சிட்டாங்க. யார் கொடுத்தாங்கன்னு கேட்காங்க. யாரோ கொடுத்தாங்க, இன்ஃபர்மேஷனை வாங்கியாச்சு, வெளியே வந்தாச்சு. அப்போ வர்ற வேலை கரெக்டாக போயிட்டுருக்கு. உங்களுக்கு எதெல்லாம் கொடுக்கணுமோ அதை 100% கொடுத்தே தீர வேண்டும் என்ற கோரிக்கையும் இறைவன்கிட்ட நான் வச்சுட்டேன். ராமர்கிட்ட வச்சா தான் கொஞ்சம் அப்படி இப்படி அப்படின்னா, எப்போ ஆஞ்சநேயா நீயும் பார்த்துக்கப்பான்னு சொல்லி இறைவன்கிட்ட முழு பிரார்த்தனையோடு, பிரார்த்தனை தான் நம்மளால் பண்ண முடியும். வேறு என்ன பண்ண முடியும் நீங்கள் சொல்லுங்கள்? வேறு எதாவது கொடுக்க முடியுமா நம்மளால்? பெரிய பெரிய மகான்களே இறைவன்கிட்ட பிரார்த்தனை தான் பண்ணுறாங்க. வேறு ஏதாவது பிரார்த்தனையை கடந்து ஏதாவது பண்ண முடியுமா நம்மளால்? செய்ய முடியுமா நம்மளால்? ஸோ இறைவனின் அனுகிரகம் வேண்டும். அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் பிடிக்கிறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு கீழ் லெவலில் இருக்கக்கூடிய சிவன், பிரம்மா, விஷ்ணு இவங்களோட அருளாசிகள் தேவை. அதில் இந்தியாவில் மிக 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 ஆற்றல் மிக்க அருமையான ஒரு பூமி என்னன்னு வந்து கேட்டிங்கன்னா அயோத்தியா. அயோத்தியா மிக மிக அற்புதம். தமிழ்நாடு ஒரு நல்ல பிளேஸ் தான், பட் இந்த வளமை அதிகமாக இருக்கக்கூடிய இந்த இடம் எதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா அருள் வளமை நான் சொல்கிறது அயோத்தியாவில் நிச்சயமாக உண்டு. ஸோ இந்த இடத்துல இன்றைக்கி நம்ம இப்படிப்பட்ட ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியில் அமர்ந்திருப்பது மாபெரும் புண்ணியம், மாபெரும் வரப்பிரசாதம். பாவம் அழியாது, ஆனால் அருளாசிகள் என்பது 100% நமக்கு கிடைக்கும். வாழ்க்கை ஃபுல்லாக இப்படி அருளை சேர்த்துக்கிட்டே போகணும். நீங்கள் உள்ளே தான் எல்லாமே இருக்குது, பட் உள்ளுக்குள்ளே தான் எல்லாமே இருக்குன்னு உட்கார்றதுக்கு முன்னாடி தன்னிறைவு தன்மை வெளியில் நீங்கள் அடைஞ்சிடணும். இன்னும் நீ வெளியிலேயே தன்னிறைவு அடையாமல் உள்ளுக்குள் தன்னிறைவு அவ்வளோ சீக்கிரம் அடைய முடியாது. ஸோ அதனால தான் ஒரு சில இடங்களுக்கு உங்களை சீக்கிரமாக அதை நீங்கள் பார்த்தே ஆகணும். அந்த மண்ணை மிதிச்சிட்டிங்கன்னா போதும், நினச்சாவே அந்த ஆற்றலை கிரகிக்க முடியும், பட் இன்னும் உங்களுக்கு அதுக்கு பக்குவம் வரல. இப்போ நான் உட்காருறேன் அப்படின்னா, இப்போ மார்ஸோட ஆற்றல் நிலை இப்போ எனக்கு உடம்புல கம்மியாக இருக்குன்னா, கொஞ்ச நேரம் மெடிடேட் பண்ணனா மார்ஸோட ஆற்றல் நிலையை என்னால் இழுத்துக்க முடியும். மார்ஸ்னா தெரியுமா உங்களுக்கு? செவ்வாய், செவ்வாயினுடைய கிரகத்தினுடைய அந்த ஆற்றலை எடுத்துக்க முடியும். இப்போ குரு பகவானுடைய அருள் கம்மியாக இருக்கா, குரு பகவானோட ஆற்றலை நினச்சா என்னால் எடுத்துக்க முடியும், பட் உங்களுக்கு அந்த பக்குவம் இல்லை, வேறு வழி இல்லைன்றப்ப நீங்கள் அந்த இடத்த மிதித்து தான் ஆகணும். ஸோ எதிர்காலத்தில் உங்களுடைய குடும்பத்தில் சரி, உங்களோட நண்பர்கள் சரி,
நம்ம இந்தியாவில் இருந்தாலும் சரி, வெளிநாட்டில் இருந்தாலும் சரி, இல்லை வெளி ஊர்களில் இருந்தாலும் சரி, கம்பல்சரி நீங்கள் சஜஸ்ட் பண்ண வேண்டிய மூன்று இடங்கள் என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா, முதல்ல காசி. வாழ்க்கையில் ஒருத்தன் உருப்படவே இல்லை, பெரிய வியாதி இருக்குது, பெரிய நோய் இருக்குது, என்ன பண்ணாலும் வாழ்க்கை விளங்கவே மாட்டேங்குது அப்படின்னா, காலபைரவரோட அருள்லன்னா அடுத்த கட்டம் போக முடியாது. நேராக அங்கே அமுச்சு வச்சுருங்க, அங்கே போய் கத்தி கதறி காலில் உழுந்து கெஞ்சிரா வாழ்க்கை மாறும்னு சொல்லுங்கள், 200% மாறும். காலத்தை மாற்றி அமைக்கக்கூடிய வலிமை காலபைரவருக்கு தான் உண்டு. அது நீங்கள் ரொம்ப 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 லக்கியஸ்ட். ஏன்னு சொல்கிறேன் கேளுங்க, இது வரைக்கும் ஒரு 6-7 டைம் காசிக்கு வந்திருப்பேன். நான் எப்போ தெரியுமா காசி விஸ்வநாதர் கோயிலுக்குள்ளே போனேன்? ஒரு 6வது டைமோ 7வது டைமோ தான் போனேன். 5 டைம் போகவே இல்லை. ஏன்? திமிரு தான். அப்படி நம்ம எல்லாத்துலேயும் கரெக்டாக இருக்குன்னா காசி விஸ்வநாதர் தேடி வந்து அருள் கொடுக்கட்டேன். நான் பாட்டு சுடுகாட்டு பக்கமே சுற்றிட்டு இருப்பேன், போனத்தை பார்க்கறது, அப்படி போய் உட்காந்து மெடிடேட் பண்ணுறது, அப்படி இருந்தும் அருள் கிடைத்தது. 6வது டைம் தான் எனக்கு கோயிலுக்குள்ளே போகிறதுக்கே அனுமதி கிடைச்சது. அது எப்போ போகிறேன்? மகாசிவராத்திரி அன்னைக்கு போகிறேன். அவ்வளோ பெரிய ப்ரோட்டோக்கால் பிரேக் பண்ணிட்டு உள்ளே போகிறேன், ரெக்கமெண்டேஷன் தான் உள்ளே போகிறேன். அப்போ கூட இந்த சிவலிங்கத்தை தூரத்துல இருந்து தான் பாக்குறோம், தொட்டு பாக்குறதுக்கு அனுமதி கிடைக்கல எனக்கு. விவிஐபி புரோட்டோகால்ல போயே கிடைக்கலங்க, நல்லா புரிஞ்சுக்கணும். எனக்கு என்ன ஷாக் அப்படின்னா, நீங்க வந்து சப்தரிஷி பூஜை முடிஞ்ச அந்த டைம்ல நீங்க உள்ள போனீங்கன்னா மட்டும்தான் அந்த சிவபெருமான தொட முடியலன்னா, தொடவே முடியாது. எப்பேற்பட்ட ஒரு அனுகிரகம் அது. எனக்கே ஷாக்குனா சேலஞ்ச் பண்றோம், கூட்டு போறேன்றாங்க. ஏங்க அது எப்படிங்க? என்ன தென் டைம் போயிருக்கோம், ஒரு டைம் கூட உள்ள உள்ள அது எப்படிங்க உள்ள விடுவாங்கன்னா, உங்களை உங்களோட நேரம் நல்லா இருக்கு, அந்த டைம் கரெக்டாக நீ காலையில் போனீங்கன்னா போக முடியாது, உங்களை தொட விட மாட்டாங்க. மத்தியானம் நீங்க ஏன்னா ட்ரை பண்ணி பாருங்க, அடுத்த டைம் போகும்போது மத்தியானம் போனீங்கன்னா தொட முடியாது. அந்த இறை அனுகிரகம் எப்படியும் உங்களுக்கு கிடைச்சதா இல்லையா? தொட்டா நல்லது நடந்துருமா? தொட்டா நல்லது நடக்குது நடக்கல, ரெண்டாவது தொட்டா எனர்ஜி பாஸ் ஆகும். முக்தியை அளிக்கக்கூடிய காசி விஸ்வநாதரை தொட்டு உணரக்கூடிய அந்த வலிமையை வந்து இறைவன் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காரு. எப்பேற்பட்ட அனுகிரகம் அது. ஸோ முதல்ல நீங்கள் அனுப்ப வேண்டியது உங்கள் நண்பர்களை காசி கம்பல்சரி, வாழ்க்கையில் வாய்ப்பு இருக்கிறப்ப போக சொல்லுங்கள். ரெண்டாவது மெயினான இடம் எதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா அயோத்தியா. இந்த மண் மிக 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 முக்கியம். வாய்ப்பு இருந்தால் மூன்றாவது இன்னொரு இடம் இருக்குது, உஜ்ஜயினி. எத்தனை பேர் கேள்விப்பட்டிருக்கீங்க? மகா காலேஸ்வரர் கோவில்னு ஒன்று இருக்குது உஜ்ஜயினியில், மத்திய பிரதேசில் இருக்குது. அது இந்த டைம் வாய்ப்பு இல்லை, நான் வாய்ப்பு இருந்தால் இன்னொரு டைம் நான் கூப்பிட்டு வரேன். ரொம்ப 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 ஆற்றல் மிக்க ஒரு ஸ்தலம் அது. விக்ரமாதித்தன் ஒரு மன்னர் இருந்தார், தெரியுமா உங்களுக்கு? விக்ரமாதித்தன் ஆண்ட இடம் உஜ்ஜயினி மட்டும் இல்லை, அந்த மத்திய பிரதேசம் ஆல்மோஸ்ட் பகுதிகளில் அவர் தான் ஆட்சி பண்ணார். ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த டெம்பிள். இந்த மூன்று இடங்களுக்கு கம்பல்சரி நீங்கள் யாருக்கா நல்லது பண்ணணும்னா நீங்கள் அங்கே அமுச்சு வச்சுருங்க. நீங்கள் அங்கே அமுச்சிங்கனாவே அங்கே இருக்கக்கூடிய அந்த லேட்டிடியூட், அங்கே இருக்கக்கூடிய மண் வளம், கனிம வளம், அங்கே இருக்கக்கூடிய நவகிரகத்தின் ஆற்றல் அவன் வாழ்க்கையை மாற்றிவிடும், பாவத்தை அழிக்காது, அவன் உருப்படுறதுக்கு உண்டான ஐடியாவை கொடுக்கும். ஸோ இந்த மூன்று நிலமும் மூன்று இடமும் அப்பேற்பட்ட ஒரு வலிமை வாய்ந்த இடம். இப்போ நீங்கள் அந்தமான் ட்ரிப்பு எத்தனை பேர் வந்தீங்க, கொஞ்சம் கை தூக்குங்க. இப்போ அந்தமான் ட்ரிப் எப்படி இருந்திருக்கும் அப்படின்னா, முழுக்க முழுக்க எதை சார்ந்து இருந்திருக்கும் அப்படின்னா, மெடிடேஷன், சத்சங்கம், அதை சார்ந்து. ஏன்னா முழுக்க முழுக்க கடல், எங்கே சுற்றினீங்கனாலும் போவோம், ஜாலி பண்ணுவோம், சில் பண்ணுவோம். இடம் மாறும்போது தகவலும் மாறும், அனுபவமும் மாறும், எக்ஸ்பீரியன்ஸும் மாறும். ஸோ எதிர்பார்ப்பு ஒரே மாதிரி எல்லா இடத்துலும் இருக்கவே இருக்காது. முதன் முதல்ல ஹிமாலயாஸ் போகும்போது அது வேற ஒரு அனுபவம் மாறும். எத்தனை பேர் ஹிமாலயாஸ் வந்தீங்க? அது ஒரு அனுபவமாக இருந்திருக்கும் இல்லையா? அதை விட உங்களுக்கு அந்தமான் வந்துருங்க, அந்த அனுபவம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்திருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா அருளை பெறுவதற்காக கோவில் சார்ந்து நம்ம போகிறோம். அப்போ இந்த மண்ணை மிதிக்க வேண்டியது நமது கடமை, வேறு வழியே இல்லை. ஸோ இருந்தாலும் இறைவன் வாய்ப்பு கிடைக்கும் போது அப்பப்போ இந்த மாதிரி சத்சங்கத்தையும் சரி, இந்த மாதிரி மெடிடேஷன் ப்ராசஸையும் சரி நம்ம பண்ணுறோம். என்னோடய எண்ணம் எப்போதும் முழுக்க முழுக்க ஒன்றை சார்ந்து மட்டும்தான் இருக்கும். எந்த மூலையிலையாவது, எந்த சூழ்நிலையிலையாவது உங்களுக்கு எப்படி நல்லது பண்ணணும் அதை மட்டும்தான் நான் நோட்டீஸ் பண்ணுவேனே தவிர, உங்களை எந்த சூழ்நிலையிலையும் டைவெர்ட் பண்ணணும், வேற ஏதாவது தப்பான ரூட்ல கொண்டு போய் லாக் பண்ணுன்றது என்னுடைய நோக்கமே கிடையாது. அதனால ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். எப்போ ஒரு இடத்துக்கு நான் கூட்டு போறேன் அப்படின்னா, உங்களுடைய பிரசன்ஸ் 200% சரண்டர் பண்ணிடுங்க. இஃப் ஐ டூ சம்திங், டெஃபினெட்லி தேர் வில் பி அ பிக்கஸ்ட் ரீசன். வித்தவுட் ரீசன் ஐ வோன்ட் டூ எனி திங். ஸோ அந்த இடத்துக்கு நீங்கள் உங்கள் கால் படுதுன்னா காரணம் இல்லாமல் அந்த இடத்தில் கால் படாது. இன்னொரு இடத்துக்கு சுற்றி உங்களுக்கு ஒரு ஒரு இடத்து இன்னொரு சுற்று சுற்ற சொல்கிறேன்னா ஒரு காரணம் இருக்கும். சுற்றாதீங்கனாலும் ஒரு காரணம் இருக்கும், இறங்குங்கன்னா ஒரு காரணம் இருக்கும், இறங்காதீங்கன்னா ஒரு காரணம் இருக்கும். ஸோ தவறு ஒன்றும் இல்லை. இனி உங்களை அப்கிரேட் பண்ணிக்கோங்க. என்ன அப்படின்னா, ஒன்றும் நம்பிக்கை வைக்கக்கூடாது. நம்பிக்கை வச்சிட்டிங்களா 200% நம்பிடணும். அதில் ஒரு காரணம் இருக்கு. நம்பும் போது நம்பிக்கைக்கு அப்பேற்பட்ட வலிமை என்பது உண்டு. நம்பிக்கையோடு ஒரு விஷயத்தை செய்யும் போது அதை செயலாக்குவதற்குண்டான ஆற்றலை அந்த சூழ்நிலை என்பது 100% உங்களுக்கு அது அளிக்கும். ரொம்ப இன்னைக்கு எனக்கு திருப்தியாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ரொம்ப 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 பெருமைப்படுறேன், சந்தோஷப்படுறேன். ஏன் அப்படின்னா, என்னுடைய விருப்பத்தின்படி இந்த இடத்த உங்களை மிதிக்க வைக்கணும்னு நினச்சேன், கூட்டு வந்து மிதிக்க வச்சிட்டேன். இதுவே பெரிய ஆனந்தம் எனக்கு.
இதுக்கப்புறம் நீ எங்க வேணாலும் போங்க, ஊர் சுத்துங்க, என்ன வேணாலும் பண்ணுங்க. இந்த பிறவி பயணம் அடையறதுக்கு உண்டான முக்கியமான மூன்று இடங்களை மிதிச்சிட்டிங்க, முக்கியமான சில தேவதைகளை. இப்போ நான் சும்மா நடந்து வந்துட்டு இருக்கிற மாதிரி தான் இருக்கும், சில நேரத்தில் அமைதியாக உட்காந்துட்டு இருப்பேன், சில நேரத்தில் என்னோட பாடியில் சில ரியாக்ஷன்ஸ் நடக்கும். அதெல்லாம் என்ன அப்படின்னா, ரொம்ப அதை பற்றி எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு விருப்பம் இல்லை. பட் அது தெரிஞ்சுது அப்படின்னா அது உங்களுக்கு அப்புறம் வேறு மாதிரி சில எக்ஸ்பெக்டேஷன்ஸ்லாம் போகும். நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது ஒன்றே ஒன்று தான், நான் அந்த நிலையில் கனெக்ட் ஆகி இருக்கும்போது வேற மாதிரி ஒரு நிலைக்கு போயிடுவேன், வேற மாதிரி ஒரு கனெக்ஷனில் இருப்பேன். அந்த கனெக்ஷனில் இருக்கும்போது மொத்த தேவதைகளையும் அந்த இடத்துக்கு 200% இன்வோக் பண்ணி, அங்கே இருக்கக்கூடிய மொத்த தேவதையும் ரெக்வஸ்ட் பண்ணி, இங்கே வந்திருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் இந்த அருளை தயவு செய்து கொடு என்று மன்றாடி கேட்டு உங்களுக்கு அந்த அருளை வாங்கி கொடுத்துருக்கிறேன். ஒவ்வொரு இடத்துலையும், ஒவ்வொரு இடத்துலையும் சத்தியமான உண்மை. இதை கடந்த நிலையில் நீங்கள் எதை புரிஞ்சுக்கணும், எதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஒவ்வொன்றையும் சொல்லிட்டு தான் எனக்கு செய்யணுன்ற அவசியமும் இல்லை, சொல்லிட்டு செஞ்சாலும் புரிஞ்சுக்கக்கூடிய பக்குவமும் உங்களுக்கு இல்லை. உங்களுக்கு எது கிடைக்க வேண்டுமோ அது 100% கிடைக்கும். பரம்பொருளின் கருணையினால உங்களுடைய இடைவிடாத அன்னதானத்திற்கு நீங்கள் அனுப்பப்பட்ட பணத்தின் மூலியமாக பல லட்சம் உயிர்களுக்கு இதனால் வரைக்கும் வந்து சாப்பாடு கொடுத்துருக்கோம். ஸோ கொரோனாலேருந்து ஆரம்பித்து ஒரு நாள் கூட விடாமல் பல உயிர்களுக்கு வஸ்திர தானங்களாக இருக்கட்டும், படிக்க முடியாதவங்களுக்கு கல்வித்தொகை கட்ட முடிய விஷயங்களாக இருக்கட்டும், இல்லை ஸ்போர்ட்ஸ் ரீதியாக விளையாடக்கூடிய நல்ல மாணவர்களை அனுப்பி வைக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும், அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக மந்த்லி பேசிஸில் ஏழை குழந்தைகளுக்கு குரோசரிஸ் கொடுக்கறதாக இருக்கட்டும், இல்லை அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேம் அவங்க விருப்பப்படுறவங்களுக்கு வீட்டு துணிமணிகள், வீட்டுக்கு தேவைப்படக்கூடிய மற்ற பொருட்கள் வாங்கி கொடுக்கறதாக இருக்கட்டும், எல்லா உதவிகளும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட உதவினால தான் போயிட்டுருக்கு. சாது சிதம்பர சுவாமிகள் வளநாட்டார் வந்து ஒரு வார்த்தை சொல்லுவார், பசித்தோர் முகம்பார் பரம்பொருள் அருள் கிட்டும் அப்படின்னு வந்து சொல்லுவார். வள்ளல் பெருமானும் ஜீவகாருண்யம் உள்ள சம்சாரிகளுக்கு எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட லாபம் தடைபடாது, தொழில் பிரச்சனைகள் வந்து நிவர்த்தியாகும், அதை தொடர்ந்து வந்து வாழ்க்கையில் குடும்ப பிரச்சனைகள் விலகும், அதுபோக குழந்தை சம்பந்தமான பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் வந்து இந்த அன்னதானத்திற்காக நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு ரூபாயும் அது வந்து உங்களுக்கு நிச்சயமாக புண்ணியமாக வந்து சேரும், புண்ணியத்தை கடந்த நிலையில் முக்தி பாதைக்கும் அது நிச்சயமாக உங்களை வழிநடத்தும். அதனால் விருப்பப்படுறவங்க நம்மளுடைய பரம்பொருள் அறக்கட்டளையினுடைய சேரிட்டி ஆக்டிவிட்டீஸ்க்கு தங்களுடைய விருப்பப்படக்கூடிய நன்கொடையை கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய அக்கௌண்ட் நம்பருக்கு செலுத்தலாம். இதற்குண்டான அந்த அருளை சித்தர்கள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் வழங்க வேண்டுகிறேன். குருவின் பரிபூர்ண அருளாசிகள். குருகடாட்சம்.